கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள். தேவன் உங்களை அதிகதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த நாட்களிலே பாக்கியவான்கள் என்கிற தொடரிலே அநேக பாடங்களை நாம் கற்று வந்தோம். இந்த நாள் தொடங்கி அதே போல ஒரு தொடரை நாம் படிக்கப் போகிறோம். தேவ பக்தி உள்ள குடும்பம் என்ற தொடரின் கீழாக பல பாடங்களை நாம் இனிமேல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வீட்டை கட்டக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை தான் நாம் கவனிக்கப் போகிறோம். அன்பானவர்களே, குடும்பம் என்பது அழகானது. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ளவர்கள் யாவருமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, தேவ சித்தத்தை தேடி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய மிக பெரும் விருப்பமாயிருக்கிறது. உண்மையாகவே இந்த பூமியில் நாம் தேவனுக்கு பிரியமான குடும்பமாய், தேவனால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்கும்படியான ஒரு தருணம் தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கக்கூடியது. சரி, நாம் பாடத்துக்கு போகலாம். சங்கீத புத்தகம் 127வது சங்கீதத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொண்டு 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டக்கூடியவராக இருக்கிறார். எந்த வீடு? சிமெண்ட்டு, ஜெல்லி, மணல் போன்றவைகளை கொண்டு கட்டக்கூடிய அந்த வீட்டை கர்த்தர் கட்டுகிறாரா? இல்லை, குடும்பம் என்று சொல்லக்கூடிய வீட்டை கர்த்தர் கட்டுகிறார். பல இடத்துல வீடு என்பது குடும்பம் என்பதை குறிக்கிறது. நாம் இன்னொரு வசன பகுதியை வாசிப்போமானா, ஆதியாகம் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகி பில்காள் இருக்கிறாளே, ராகேல் இங்கே கூறுகிறார், அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் லாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. பார்த்தீங்களா, வீடு என்பது சரீரப்பிரகாரமான வீடு மாத்திரமல்ல, குடும்பம் என்று சொல்லக்கூடியதும் ஒரு வீடு தான். இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய வீட்டை கர்த்தர் கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று நாம் இங்கே படிக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறாரா? கர்த்தர் கட்டப்படும்படியாக நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்துருக்கிறோமா என்பதை தான் முதல்ல நாம் யோசிக்கணும். பிரியமானவர்களே, இந்த பூமியில் தேவன் இந்த குடும்பத்தை உருவாக்கியதற்கான நோக்கம் என்ன? நீங்கள் வேதத்தில் கவனித்து பார்த்தீர்களானா, முதலாக தேவன் ஒரு மனிதனை படைத்தார். அந்த ஒரு மனிதன் ஆதாமின் மூலமாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். ஏவாள் இடத்திலிருந்து அந்த சந்ததி அங்கே வந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். ஏன் ஒரு மனிதனை அல்லது ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்கினார்? அதற்கு ஏதாவது நோக்கம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. நாம் வாசிப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. அவர் நினச்சிருந்தார்னா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான நபர்களை அவரால் உருவாக்கியிருக்க முடியும், ஆயிரக்கணக்கான குடும்பங்களை அவரால் உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி உருவாக்கலை. ஏன் அப்படின்னு இங்கே சொல்கிறார் பாருங்க. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. உண்மையாகவே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், ஃபேமிலியும் தேவ பக்தியாக வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எந்த வீட்டை கட்டக்கூடியவராக இருக்கிறார், எந்த குடும்பமானது, எந்த வீடானது தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாகவே
இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை எதை நோக்கி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பமா நாம் எல்லாரும் சேர்ந்து தேவ சித்தத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோமா? கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து பேசி நாம் ஒன்றாக ஆராதனைக்கு போகலாம். இரவில் நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து வேதம் வாசித்து நாம் பாடல் பாடலாம். ஏதாவது நமக்குள்ளே குழப்பங்கள் இருக்குமானால் நாம் வேதத்தின்படி அதற்கான வழியை கண்டுபிடித்து சரிப்படுத்தலாம் என்று தேவ பக்தியாக நம்முடைய திட்டங்களை நாம் செய்கிறோமா? அப்படி நாம் செய்தால் தான் கர்த்தர் நம் வீட்டை கட்டும்படி நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோன்னு அர்த்தம். தேவ சித்தம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை நடத்துவோமானா அதனுடைய பிரயாசம் என்னன்னு படித்தோம், விருதா, பிரயோஜனமே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாபேல் கோபுரத்தின் பொழுது அந்த பாபேல் கோபுரத்தை பற்றிய ஒரு பாடத்தை ஆதியாகமம் 11 படிக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் ஒரு திட்டம் பண்ணாங்க. எல்லா குடும்பமாக ஒரே கூட்டமாக இருந்து ஒரு முடிவு பண்ணாங்க. என்னென்னா, வான அளவுக்கு ஒரு கோபுரம் கட்டணும், நமக்கு பேர் வரணும், புகழ் வரணும், நாம தான் கட்டணுன்றது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு அவங்க அந்த காலத்தில் இறங்கினாங்க. ஒருவேளை எவ்வளோ தூரம் அவங்க வேலை செஞ்சாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதை பார்த்த தேவன் அந்த இடத்துல அவர்கள் பேசின பாஷைகளை தாறுமாறாக்கினார். என்ன நடந்தது? அவர்கள் கட்டக்கூடியதை அவங்கே அப்படியே நிறுத்தி விட்டார்கள். அவர்களுடைய பிரயாசம் விருதா? காரணம், அதில் தேவனுடைய சித்தம் இல்லை. ஒரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார்னு வேதத்தில் நாம் படிக்கிறது போல, குடும்பமாக அவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார். ஆனால் அவர் சித்த இல்லாமல் என் குடும்பத்தில் நான் முன்னேறிடுவேன், நான் நன்றாக வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நாம் யோசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது அதனுடைய பிரயாசம் விருதா. ஆக முதல்ல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், கர்த்தர் கட்டப்படும்படி என்னுடைய குடும்பத்தை நான் ஒப்புவிக்கிறேனா? பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கணும். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என் வீட்டை கட்டும்படியாக ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வசன பகுதியை வாசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 24 மூன்றாவது வசனத்தை முதல்ல நீங்கள் வாசித்து பாருங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். முதல்ல நாம் என்ன படித்தோன்னா, கர்த்தர் நம் வீட்டை கட்டப்படும்படி அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்து வாழும்படி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். அதனுடைய ஒரு விளக்கம் தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு எப்படி கட்டப்படணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறதுன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஞானமாக நாம் கட்ட வேண்டும். ஞானம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் விஸ்டம் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அதாவது அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடியது. ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால, கேட்கறதுனால, படிக்கிறதுனால நமக்கு அறிவு வரும். ஆனால் ஞானம் அப்படி அல்ல. நீதிமொழிகள் 1:7 சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எந்த காரியத்தை நாம் செய்தாலும் உலக பிரகாரமான புத்திசாலித்தனம் மட்டும் அங்கே இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்வோமானால் மட்டும்தான் அது ஞானமான செயல். இந்த ஞானமானது ஒரு குடும்பத்தில் இருக்குமானா, ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்குமானா, அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் கட்டுகிறார். இன்றைக்கு பல குடும்பங்களிலே ஞானமான வாழ்க்கை இல்லாமல், கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இல்லாமல் தான் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல பிரிவினைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:1 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 14:1 நீங்கள் கவனித்து பாருங்கள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்,
புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நல்லா இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. ஆண் பெண் இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பம். அந்த ஆண் பெண், விசேஷமா பெண், புத்தி உள்ளவளாய் ஞானம் உள்ளவளாய் இருந்தால் தன் வீட்டை அவள் கட்டுவாள், இல்லை என்றால் தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுவாள். இப்போ வீட்டை கட்டுறதுக்கு ஞானம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற முறையில் தான் நானும் செலவு பண்ணணும். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா வந்த வேகத்திலேயே நான் அதற்கான ஹோட்டல் போகிறதும் இல்லை கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வதும் வீண் செலவு பண்ணுவதும் நான் செய்வேனானா 10ஆம் தேதிக்குள்ளே என்னுடைய வருமானமானது குறைஞ்சி போயிடும். அப்புறம் நான் என்ன செய்வேன், மீதி உள்ளதை நான் கடன் வாங்க ஆரம்பிப்பேன். எப்போ ஒருத்தர் கடன் வாங்கி சக்சஸ் ஆயிட்டாரோ அது ஒரு வியாதி மாதிரி தான் அவருக்கு. அப்புறம் அவர் கடன் வாங்கிறத வந்து நிறுத்தவே மாட்டார். அப்புறம் அந்த குடும்பம் கொஞ்சமாக கடன் 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 போயிட்டு அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தில் அங்கே சிக்கி கொண்டுவார்கள். இப்போ எங்கே இது துவங்குகிறது, ஞானம் இல்லாத வாழ்க்கையில். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஞானமாக நடத்தவில்லை என்றால் கர்த்தர் கட்டப்படும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலை அப்படின்றது அர்த்தன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வீடு எப்படி கட்டப்பட வேண்டும், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். மீண்டுமா நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகள் 24:3 பாருங்கள். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஆக நம்முடைய குடும்பமானது ஞானமாய் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். 4வது வசனத்தில் சொல்கிறாரு, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஒரு சில வீட்டிலலாம் இங்கே போய் பார்த்தீங்களான்னா நல்ல அழகழகான பொருட்களை ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. சில காஸ்ட்லியான பொருள் இருக்கலாம், சில பார்க்கறதுக்கு அழகான ஒரு பொருள் இருக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அருமையும் இனிமையுமான பொருட்கள் என்ன? முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், என் குடும்பத்தை கட்டுகிறார். நான் எங்கே குடியிருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. நான் ஒருவேளை அமெரிக்காவில் குடியிருக்கலாம், அல்லது ஒரு கிராமத்தில் நான் குடியிருக்கலாம், ஒரு மாடி வீட்டில் நான் குடியிருக்கலாம், குடிசை வீட்டில் குடியிருக்கலாம். வீடு எப்படிப்பட்டதுன்றதை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை. அந்த வீட்டில் எப்படிப்பட்ட குடும்பம் நடக்கிறது, அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பொருள்கள் இருக்கிறது, என்ன பொருள் அவர் எதிர்பார்க்குறா தெரியுங்களா? நம் ஒவ்வொருவர் இடத்துல அவர் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான பொருட்கள், அருமையானவைகள், விசுவாசம், நம்பிக்கை, நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிறதான ஆவிக்குரிய வகையிலான ஒவ்வொரு நம்பிக்கை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் வைத்திருக்கக்கூடியதான அன்பு, சாந்தம், பொறுமை, இவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த தெய்வீகமான வாழ்க்கையில் குடும்பமாய் நாம் வாழும் பொழுது இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்தில் நாம் வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அது உண்மையாகவே தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 3வது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இப்படி தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற, கட்டியிருக்கிற அந்த வீட்டை நான் கலைத்து விடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்ன? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். எந்த சூழ்நிலையிலும் ஒரு கணவனோ மனைவியோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பல கஷ்டம் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் வரலாம். பிரிவது என்பது எதற்குமே தீர்வு ஆகாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 11:29 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். நல்லா இங்கே கவனித்து பாருங்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். யார் தன் குடும்பத்தை கலைக்கிறார்களோ கெடுக்கிறார்களோ அவர்கள் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அங்கே வாழ்க்கையில் நிர்கதியாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு அழகான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. கிறிஸ்துவும் சபையும் யாருக்கு உதாரணமாக இருக்கிறாங்க தெரியுமா? கணவன் மனைவிக்கு. எபேசியரில் சொல்கிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் கணவனுக்கு அங்கே கீழ்ப்படிய வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். இது வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சட்டத்துக்கு விரோதமாக
ஐக்கியமாக இருக்க வேண்டிய என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் வெளியே போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வருவாரானா, அவர் கிறிஸ்துவின் சட்டத்தின்படி நடக்கக்கூடியவரா அல்ல, அவர் உண்மையான சந்தோஷத்தோடு வாழக்கூடியவரும் அல்ல என்பதை நாம் சில நேரங்களில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் இப்பொழுது வாசிப்போம். அதே நீதிமொழிகள் புத்தகத்தில் 17 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் அங்கே 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கியே நலம். ஒரு சில கணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவிக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன், நான் அவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என் குடும்பத்தில் யார் எப்படி போனாலும் எனக்கு தேவையில்லை, நான் அவங்களுக்கு என்ன தேவையோ நான் அவங்களுக்கு செஞ்சிட்டேன், ஆனால் நான் அவங்களோடு பேச மாட்டேன், அவங்களோடு நான் ஐக்கியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த பதார்த்தத்தை பார்க்கல, எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் நான் அவர்களோடு ஐக்கியமாக இருக்க மாட்டேன், நான் குடும்பமாக இருக்க மாட்டேன்றது பிரயோஜனம் கிடையாது. அதை விட அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். சாதாரண சாப்பாடு கொண்டு வாங்க, சாப்பாடோ நான் வாங்கி கொடுக்குற பொருளோ துணிமணியோ குடும்பம் அல்ல, அது ஐக்கியம் அல்ல. தேவ சட்டத்தின்படி நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்து சபையின் இடத்துல எப்படி அன்பு கூர்ந்தார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். சபையானது எல்லா விதத்திலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. இது ஆவிக்குரிய ஐக்கியம். இந்த ஐக்கியமானது இந்த இன்றைக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன், நான் என்னுடைய மனைவி கிட்ட நான் பேச மாட்டேன், என்னுடைய பிள்ளைகள் கிட்ட பேச மாட்டேன், நான் குடும்பத்தில் இப்படி தான் நான் தனியாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒருவேளை நாம் யோசிப்போமானால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு அழகான அமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடியதை தேவன் கட்டும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக தேவனுடைய தண்டனை நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏலி தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்காததினால் அதை பாவம் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆகவே நம் குடும்பத்தில் ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை என்றாலும் கூட அது பாவமாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பமாக நாம் எப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம் குடும்பத்தை கட்டும்படி நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? ஒரு அருமையான பொருள் நம்ம கூட இருக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. ஆனால் அது தம்மை விட்டு தூரம் விலகி போகும் பொழுது தான் அது போயிடுச்சு, எப்போ அது கிடைக்கும் அப்படின்னு நாம் வருத்தப்படுவோம். குடும்பம் கூட அப்படி தான். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி இருப்பார்களானால், நல்ல கணவர் இருப்பாரானால், நல்ல பிள்ளைகள் இருப்பார்களானால், நல்ல பெற்றோர்கள் இருப்பார்களானால் அவர்களை நீங்கள் அவமரியாதையாக நினைக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. அவர்களிடத்தில் முழு அன்பு செலுத்த வேண்டும். ஒருவேளை அவர்களை சரிப்படுத்த வேண்டும். அவர்கள் பாவத்தில் இருப்பார்களானால் அவர்களை நாம் சரிப்படுத்தி ஒரே குடும்பமாய் ஐக்கியமாய் குடும்பத்தோடு சேர்ந்து தேவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் கர்த்தர் கட்டுகிறார், அந்த குடும்பத்தை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆக கர்த்தர் கட்டக்கூடிய குடும்பமாய் இருப்போம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5 கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99, அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 கூடுமிடும் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 கூடுமிடும் எண் 115 GNT ரோட், புழல் கேம், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.